அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை நம்மளோட வீட்டுக்கு எப்படி கொண்டு வரதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த பூஜை நம்ம பண்றதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாம லட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்மளால வெளியேற்ற முடியும். அதே மாதிரி இந்த பூஜையை பண்ற முதல் நாளே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பலன் கிடைக்கும். அதாவது முதல் நாள் வந்து பூஜை பண்றது, அதுக்கு முன்னாடி சில ஒரு ரூபா வந்து பாத்தீங்கன்னா மற்ற வேலைகள் நீங்க முன்னேற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியேற்றணும். நெகட்டிவ் எனர்ஜி வெளியேற்றுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது என்னாகும்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்து வெளியே போயிடும். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நீங்க பண்ணும்போது எக்காரணத்துக்கொண்டு வீட்டுல ஒரு வாரத்துக்கு யாருமே வந்து தவறான வார்த்தைகள் எதையும் பிரயோகிக்காதீங்க. ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாதீங்க. அப்படி நீங்க பயன்படுத்தினால என்னாகும் கேட்டீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா மாறும். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஆன்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலயுமே கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்மா கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அதுங்க இருந்து அதுங்க பாட்டி அதுங்க வேலை உண்டு அப்படிதான் இருக்க போகுது. அந்த ஆன்மானால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசா வரப்போறது இல்ல. இதோட சொந்த வீட்டுலதான் இருக்குங்கிறதுல கிடையாது. அதே போல அந்த ஆன்மானால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஆனால் அந்த ஆன்மா ரொம்ப கொடூரத்தன்மை உள்ள ஆன்மாவா இருந்தால் அதனால வீட்டுல உள்ளவங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன அவங்களுக்கு அடி இந்த மாதிரி பட்டுட்டே இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமா வரும். நம்ம ஏன் வாழ்றோம், நம்ம வாழ்றதே வேஸ்ட், நமக்கு வந்தது அப்படிங்கிற நெகட்டிவ் தாட் ரொம்ப அதிகமா வரும். அதனால அந்த மாதிரி உள்ள எல்லா ஆன்மாக்கள் நெகட்டிவ் எல்லாத்தையுமே இந்த பூஜை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளை குங்குளியம் எடுத்து அதை பவுடர் பண்ணி கொஞ்சம் நல்லா போட்டு வச்சிருங்க. அதே மாதிரி கருப்பு குங்குளியும் இருக்கு, அதையும் கொஞ்சம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்னா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அத்தருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, அதை வாங்கி கொஞ்சம் ரெண்டு சிட்டிகை எடுத்து இந்த சாம்பிராணியோட கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா புனுகு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கொடுப்பாங்க. அதெல்லாம் அது ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சா வரும். அதையும் கொஞ்சம், அதாவது முழு டப்பா போட்டுறாங்க, கொஞ்சம் ஒரு சிட்டிகை எடுத்து அதை கலந்து அந்த சாம்பிராணி நல்லா கலந்து அதை வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா சாம்பிராணி போக போடுங்க. அதாவது நெருப்பு தணலை ஏற்படுத்தி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாம்பிராணி தூவி விட்டீங்கன்னா அது வீடு ஃபுல்லா பரவும். இது வீடு ஃபுல்லா பரவும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கசப்பு தன்மை இருக்கும், பட் மற்ற இதெல்லாம் போடும்போது அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அது வீடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் மூளை முடுக்கு இந்த புகை வந்து வீட்டுல படாத இடமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு முழுசா புகை போட்டு விட்டுருங்க. அடுத்த நாள் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது புதன்கிழமை காலையிலயும் ஈவினிங் ரெண்டு நேரமும் இதே சாம்பிராணி போக காட்டுங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் முழுக்க நீங்க பண்ணணும். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, டெய்லி காலையில வீட்டுல வந்து கோமையும் மஞ்சள் கலந்து தெளிக்கணும். சாம்பிராணி போக வந்து பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங் ரெண்டு நேரமும் ஃபுல்லா காட்டிட்டே வாங்க ஒரு வாரத்துக்கு. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும். அடுத்தது அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்க இந்த சாம்பிராணி காட்ட வேண்டாம், அன்னைக்கு நம்ம வந்து பிரம்மசக்தி பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பூஜை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு துணி ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு, பெண்களோடது புடவை ஜாக்கெட் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ஒரு குட்டி குட்டி வளையல் வாங்கி அதை வச்சிருங்க. வச்ச பிறகு இதுக்கு வந்து எந்த ஒரு மந்திரமும் கிடையாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான படையல்கள், படையல்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா, வெள்ளம் அரிசி மாவு கலந்த பணியாரம் சுட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பட்டி அரிசி மாவு கலந்த, அது ரெண்டுமே இலக்காக போடணும். கருப்பட்டி செஞ்ச பணியாரம் செஞ்சு வச்சுக்கோங்க. அதை எடுத்து முதல்ல செஞ்சுட்டு தேங்காய் பால் இருக்குல்லீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுட்டு அதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை கலந்து அதில் வச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால்லாம் சூடு எதுவுமே பண்ணியிருக்க கூடாது. பச்சை அரைக்குடி தேங்காய் பாலில் ஏலக்காய் சர்க்கரை கலந்து வச்சிருங்க. இவ்வளோதான் படையல் பொருள், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வாசல், சில பேருக்கு வந்து கேட்டு வாசல் ஒன்று இருக்கும், வீட்டு வாசல் ஒன்று இருக்கும். அப்போ கேட்டு வாசல்னா கேட்டு வாசல்ல இருந்து, அதாவது ரோட்ல இருந்து ஒவ்வொரு கல்பரமாக வச்சுட்டே இருந்து உங்க வீட்டு பூஜை அறை வரை கற்பூரம் இருக்கணும். நீங்க வெளியிருந்து கற்பூரம் பார்த்தா வச்சுட்டே வந்து உங்க பூஜை அறைக்கு வர வரைக்குமே முழுக்க கற்பூரம் வைங்க. அது எக்காரணத்துக்கு இந்த கற்பூரம் மட்டும் அணையக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லா கற்பூரத்தை ஃபுல்லா பார்த்தா வச்சுட்டு வந்து உங்க வீடு வரை கழிச்சுட்டு அமைதியா உட்காந்து நீங்க மெடிடேஷன்ல உட்காந்துருங்க. இந்த மாதிரி வந்து மெடிடேஷன் உட்காந்து உங்க குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர சொல்லி கூப்பிடுங்க. ஒரு 1/2 hour நீங்க மெடிடேஷன்ல உட்காரணும். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு விதமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மெடிடேஷன்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது யாராவது அச்சுன்னு தும்புற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்கிற மாதிரி, இல்லைன்னா பள்ளி கத்துற மாதிரி, எனக்குல வந்து பள்ளி கத்துச்சு, பள்ளி கத்துற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டு, இல்லாட்டி மணி அடிக்கிற சவுண்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்கு உட்காந்துருக்கவங்களுக்கு சடனா ஸ்ட்ரைக் அவுட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா அந்த தெய்வம் உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு அந்த நீங்க வச்சிருந்த சாரி எடுத்து உங்க வீட்டுல வந்து ஏதாவது ஒரு பெட்டி இங்க ஏதாவது ஒரு இடத்துல வச்சு டெய்லி அந்த சாரி கும்பிட்டுட்டு வந்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமியால வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதனால உங்க வீட்டுல உள்ள எல்லா கஷ்டங்களும் போய் படிப்படிப்படியா வீட்டுல வந்து முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா குடும்பத்துல நிறைய முன்னேற்றங்கள் தெரியும், குலதெய்வம் நம்ம வீட்டுக்கே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் நீங்க உங்க குலதெய்வத்தை பார்த்து கும்பிட்டுட்டு வாங்க. அதாவது ரொம்ப லாங்கா இருக்கவங்க, இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி 3 மந்த் ஒன்ஸ் கூட நீங்க குலதெய்வத்தை கும்பிட்டுவாங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் எல்லாமே முடியும். அதே மாதிரி இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா இதோட சக்தி, இப்போ நீங்கள் ஒரு டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி அகைன் பூஜை பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பியும் ஒரு வாரம் கண்டினியூவாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி காட்டணும், கோமியும் தெளிக்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டு அந்த பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வாரம் இந்த பூஜை மட்டும் பண்ணுங்க. வாரம் பண்ணும்போது அந்த ஒரே ட்ரெஸ்ஸையே எடுத்து வச்சு மட்டும் சாமி கும்பிட்டா போதும், புது ட்ரெஸ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாயிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அடுத்த தடவை ஒரு புது ட்ரெஸ் எடுத்து பூஜை பண்ணிட்டு அந்த புது ட்ரெஸ் உங்கள் பீரோட வச்சுட்டு இந்த பழைய ட்ரெஸ்ஸை யாருக்காச்சும் தானமாக கொடுத்துருங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எக்காந்து கொண்டு கொடுத்துடாதீங்க நீங்கள். அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. நன்றி.